வணக்கம். வயர்மன் மூர்த்திக்கும் ஏடி ரங்கசாமிக்கும் நடந்த ஒரு உரையாடலை, யார் யார்கிட்ட எப்படி எப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கணும், கமிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், எவ்வளவு பங்கு பிரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையுமே வீடியோ எடுத்திருக்கார் வயர்மன் மூர்த்தி. ஏடி ரங்கசாமிக்கு தெரியாமல் எடுத்திருக்கிறாரு. ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு அளவில் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணியிருக்காரு. சஞ்சீவ் நகரில் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லைன் கனெக்ஷனை வந்து இவர் ஏஐக்கும் தெரியாமல், ஏஐ சுப்புலட்சுமிக்கும் தெரியாமல், ஏடி ரங்கசாமிக்கும் தெரியாமல் இவரே வந்து கொடுத்துட்டு அப்ளிகேஷன்லாம் வந்து ஆன்லைனில் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு ஏஐ சுப்புலட்சுமிகிட்ட வந்து வம்பிழுத்துருக்கிறாரு, கத்தியை காட்டி மிரட்டியிருக்கிறாரு. இந்த பஞ்சாயத்து அமைச்சர் நேரு வரைக்கும் போய் அமைச்சர் நேரு வயர்மன் மூர்த்தியை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாரு. ஆனாலும் வயர்மன் மூர்த்தி வந்து அமைச்சர் நேரு பேரை சொல்லியே வந்து நிறைய இடங்களில் வந்து கனெக்ஷன் கொடுக்க சொல்லி அதிகாரிகள் வந்து மிரட்டியிருக்கிறார். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு அங்கே போன பிறகு அதிகாரிகள் வந்து வயர்மன் மூர்த்தியை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அந்த பேசின வீடியோவை எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே வந்து வீடியோ சின்ன சின்ன பிட்டாக வெளியிட்டவரே இப்போ வந்து ஃபுல் வீடியோவாக வந்து அந்த வீடியோக்களை வெளியிட்டுருக்காரு. இதனால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயர்மன் மூர்த்தியை வந்து இப்போது கம்பரசம்பேட்டை அந்த சோனுக்கு மாற்றி விட்டாங்க, அங்கே வந்து அவரால் சம்பாதிக்கவே முடியாது அப்படிங்கிறனால தான் வந்து எவ்வளோ பேர்த்துக்கு சம்பாரித்து கொடுத்தோம், நம்மளை கடைசியில் இப்படி கொண்டு வந்து மாற்றி விட்டாங்களே, நம்மளை மாற்றின மாதிரி ஏஇ சுப்புலட்சுமியை மாற்றணும், ஏடி ரங்கசாமியை மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபுல் வீடியோ விட்டுருக்குறேன். உயரதிகாரிகள் வந்து வயர்மன் மூர்த்தி மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்துருக்கிறாரு. ஏன் நம்ம ஏடி ரங்கசாமி மேலேயும் எடுக்கலை, ஏஇ சுப்புலட்சுமி மேலேயும் எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறாரு. இது வந்து இப்போ பரபரப்பாக தென்னூர் ஈபி வட்டாரங்களில் பரவிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நடவடிக்கைங்கிறது பொதுவாக எல்லாத்து மேலேயும் எடுத்துடணும், தப்பு பண்ணுறவங்க எல்லாத்து மேலேயும் எடுத்து தானே ஆகணும், எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வயர்மன் மூர்த்தியோட இதாக இருக்குது. என்னையை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே வந்து நியாயவான்களா புத்தர்களா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும், அதே போல் வந்து அமைச்சர் நேரு பேரை வந்து எந்த அளவுக்கு அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது, ஆகா இது பெரிய பிரச்சனையாக ஓடும் போல இருக்கே, இந்த விஷயத்தில் வந்து அமைச்சர் நேரு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. பார்க்கலாம் அமைச்சர் நேரு இந்த விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு. என் பேரை ஏன்ப்பா பயன்படுத்துகிறீங்க, நான் என்னப்பா வந்து ஈபியில் வந்து என்றைக்குப்பா நான் வந்து பேசியிருக்கேன், யாருப்பா நீங்கள்லாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு அதிகாரிகளும் சரி யாரையும் சரி கண்டிக்கிறது வந்து நல்லது, இல்லைனா அமைச்சர் நேரு பேர் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம். இதெல்லாம் வந்து எல்லாரும் இங்க என்ன நடக்குதோ அததான் ஓடிட்டு இருக்குது. என்ன அதை செய்யாம நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? நானும் அதான் செய்யறேன்னு சொல்ற. நீங்க என்ன செய்யறேன்னு சொல்ற? எல்லாத்தையும் சந்தி சிக்க வச்சுட்டு எப்படி செய்ய முடியாது? என்ன ஆன்லைன்ல போட்டு எல்லாம் அப்ப அப்ளிகேஷன் வந்து இந்த வருஷங்கிறது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குது. அவங்க வியூ பண்ணிட்டு கேக்குறாங்க, என்ன இந்த வருஷத்துக்கு அப்ளிகேஷன் ஏறி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நீ வந்து அதை போட்டு போடணும்னு மினிஸ்டர் பேசுற, எப்படி போட முடியும்? நான் போல சார், நான் வாரியா கூட்டி போய் ரெஃபர் பண்ணிட்டேன். வாரியா கூட்டி போய் இந்த அப்ளிகேஷன் போட்டுருக்கு கேட்டீங்களா இல்லையா? நான் கேட்க சொல்லட்டுமா? கூட்டிட்டு போயிட்டு கேட்டோமா? கேட்டோமா? இவங்க எல்லாரும் உனக்கு முடியல, அதுக்கு நீ போறதுக்கு அதுக்காக உனக்கு அந்த வேலை கிடையாது, உன் டியூட்டி அது கிடையாது, பாத்துக்கா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.
எல்லாத்துக்குமே ரூட் இருக்கு, எல்லாத்துக்கும் வழி தெரியும். ஒன்றும் தெரியாத மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்ம ஒன்றும் ரொம்ப சுத்தமெல்லாம் கிடையாது, எல்லாமே கரப்பட்ட அழுக்கு தான், புரியுங்களா? நீங்க எவ்வளவு அழுக்கு, நான் எவ்வளவு அழுக்கு, இவங்க எவ்வளவு அழுக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்னமா என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? சும்மா இருங்க. என்னமா நீங்க நீங்களேதான் திருப்பி போட்டு போன் போட்டு கேட்டீங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவரை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு என்ன நீங்க கூப்பிட்டீங்க? சேர்மன் ஆபீஸ்க்கு அமைச்சர்கிட்ட போய் என்னமா நீங்க ரொம்ப நீங்க என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. உங்களை கம்ப்ளைண்ட் பண்றது சும்மா வாய முடுங்க. என்னமா என்ன டிரான்ஸ்ஃபர் என்ன கேட்டீங்க? இவர் என்ன திட்டுறாரு, என்ன கொண்டு போய் விடுங்க. நீங்க சும்மா இதெல்லாம் பேச வாய்ப்பு கிடையாது. இனிமேல் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சுனா ஏ இருக்காங்க. நீ என்கிட்ட கூட வர வேண்டாம், நான் என்னைக்காச்சும் என்கிட்ட வரணும் சொல்லிருக்கேன். அப்படி என்கிட்ட வந்தா கூட ஏ போய் வரணும் தான் சொல்லியிருக்கேன். உன்னால ஏகிட்ட பார்த்து இதை சாதிக்க முடியாதா? எல்லாத்துக்குமே நீ ஒரு பாஸ்கர தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் நின்றுட்டு இருக்க. பாஸ்கர்ட்ட நான் போட்டா இந்த ஈக்கு போட போட்டா நான் பாஸ்கர்ட்ட அதுக்கு ஒரு ஆள் இருக்கு நான் பிடிச்சு போட்டா என்னங்க இது? இப்ப பேசுறான் பாஸ்கர்ட்ட பேசுறா, காதுகிட்ட பேசுறா, இல்ல ஒரு தம்பி கிட்ட பேசுறா? ஏங்க இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்டருங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் நினைச்சிட்டு நீங்க அங்க போய் பேசிட்டு அவங்க எங்க பேசிட்டு இருக்கிறாங்க? அப்பதான் தெளிவா சொல்லிட்டானே சார், எல்லா அப்லோடர்ல இருக்கு, சிசி கார்பரேஷன் வாங்கிட்டு வந்து கூட. நீ பெரிய ஆள் தானே, கார்பரேஷன்ல சிசி வாங்கிட்டு கூட சரிச்சு கொடுத்துட்டு போலாம். இதெல்லாம் ஏன் அவசரப்பட்டு ஏத்துற? நான் சர்வீஸ் வந்து ஏஏ கொடுக்க சொல்லிட்டேன். நான் நாளைக்கு எனக்கு ஃபோனில் வந்துச்சுன்னா நான் சர்வீஸ் கொடுக்குறதுன்னா சொல்லுவேன். நீங்கள் அப்போ போட்டு வாங்கிக்கி, இல்லை நீங்கள் வந்து இந்த சேனலில் உட்காந்துக்குங்க, சாங்ஷனை போட்டு சர்வீஸ் வாங்கிக்கிட்ட மீட்டரை போய் நீங்களே ஆஃபீஸ் வாங்கி சர்வீஸ் கொடுத்துருங்க. நான் மூர்த்தியாக சர்வீஸ் கொடுக்க சொல்லிட்டேன் சார், அவரே சாங்ஷனை போட்டு அவரே கொடுக்க சொல்லிட்டேன்னு நான் சொல்லிடுறேன். இதில் இப்போ நீங்கள் போகிற ரூட்டு ராங்கான ரூட்டு மூர்த்தி, சொன்னாங்க இவங்களும், நீங்க கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு இவங்களும் கேட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் தான் இது பண்ண என்னாச்சு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க கன்சியூமர். சரி ரைட்டு விடுங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் போதே இருக்க மூணு வருஷம் இருக்கிறேன். அன்னைக்கே நான் வந்து சரி ரைட்டு முத முத நம்ம மூர்த்திக்கு நம்ம இது இது பண்ண வேண்டாங்கிற ஒரே கணக்கா அதையே நீ இருப்ப பாதி ரூட்டை எடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? இங்க எவ்வளவு விஷயத்தை முடிச்சு போடி ஓடிட்டு இருக்குது, செவனேன்னு போயிட்டு இருக்குது, அதை விட்டுட்டு அங்க போனீங்கன்னாக்கா அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் எல்லாரும் ஊர் ஃபுல்லா பரவி வைப்பதே இதாயிரா? செவனேன்னு இருங்க மூர்த்தி. அதெல்லாம் இதெல்லாம் இதை இதை நான் ஒண்ணுமே பெரிய ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது என்ன சொன்னா, இந்த விஷயத்த விட்டுருங்க, வேற விஷயம் என்கிட்டே போட்டாங்க, நீ வேற எங்கேயும் போகாதீங்கன்னு மினிஸ்டர் ஆப்ஷன் எடுக்க எடுக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு பல பல விதத்துல பிரச்சனையை உண்டு பண்ணிடும். நீங்க கடைசியில ஒண்ணுமே இல்லாம போறவங்களுக்கு வந்துடும். எங்க போச்சுக்காதீங்க, எல்லாருமே அப்படிதான் சார். எனக்கு ஒரு அடிப்படை போறது கிடையாது, என்ன போய் மினிஸ்டர் சொன்னாலும் எனக்கு ஒண்ணு கிடையாது, நான் எதிர்பார்க்கறது கிடையாது. இப்ப நீதான் மினிஸ்டர் போற, நாளைக்கு போய் நாங்க நீங்க தானே என்னமோ சொல்றீங்க. எங்களுக்கு போனா உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, எனக்கும் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் இல்லப்பா, எனக்கும் ஒண்ணும் கிடையாது. சார் எங்க பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு நான் அங்க தான் போய் சொல்ல முடியும். நீங்க அங்க சொல்லுமா நானும் சொல்லுவேன், அப்புறம் அவங்களும் சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்கல்ல யார் யாரு என்ன இது பண்ணிருக்கா. உண்மையா நானும் அலைன்ஸ் பண்றேன், நம்ம ஒண்ணும் அந்த அளவுக்கு தொடர்ந்த புத்தகம் இதெல்லாம் கிடையாது. இல்ல நம்ம ஒண்ணும் புத்தர்லாம் இல்ல, இல்ல அவரு தெரியும், ரெக்கார்டு போடணும், நான் எடுத்து போடுவோம்ல, எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் என்னமா சொல்றீங்க, நான் போய் நீ நான் உன்னை பத்தி அங்க சொல்றேன் சொல்லுங்க, யாருக்கு தெரியாது? தெரிஞ்சிட்டு போகுது, ஊர்ல எல்லாத்துக்குமே எல்லா மினிஸ்டரும் தெரியும் சரிங்களா? தெரியாத மாதிரி நான் தான் ஆபீசருங்கிற ரேங்க்லாம் பேசி என்ன ஆகுது? இல்ல மீ என்ன மிஞ்சி என்ன மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து வேற ஏரியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, இது இதுதான் பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணுவேன்? என்ன மிஞ்சி போனா என்ன பண்ணுவேன்? நீ எதுக்கு அங்க போய் இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிட்டு சிம்பிளா முடிக்கிறத விட்டு மினிஸ்டர் போய் ஒரு சர்வீஸ் போடுவாங்க யாராச்சும் சொல்லுங்க. ஒரு சாதா என்ன பண்ண, அப்புறம் கீழே உள்ளவங்களும் ஒன்னும் ஒரு ரெக்கமெண்ட்ரதான் ஒரு இதை சாதி மாதிரி சர்வீஸ் செய்துட்டு அங்கிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல் சீட்டு வேற ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் அது இதெல்லாம் சாதிக்க முடியாது. அதை எப்படி செய்யணும்? நீங்க தான் நான் வந்தாங்க, நீ போப்பா நீ போப்பா, நீங்க மட்டும் போடுறீங்க 28 சர்வீஸ், 30 சர்வீஸ். ஏன் நீங்க கொடுக்குற காசு நாங்க வாங்கல? நான் ஏதாவது சொன்னா சண்டை போட்டனா சொல்லுங்க. என்ன செய்யல விடுங்க, எல்லாம் பெரட்ட பெரட்ட எல்லாம் புக்கு படம் வந்துட்டு தான் இருக்கும். போட்டோம் யாருமே இல்ல, நான் சொல்லையே இல்ல இல்ல, நீங்க மட்டும்தான் போடலாம், நாங்களும் போடக்கூடாது, உங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கு. எங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அன்னைக்கு அந்த சர்வீஸுக்கு? ஏன் நீயே போட்டு நீயே எடுத்துட்டு போனோம்னா என்ன அர்த்தம்? போன திருப்பி சொன்னது போடாம நிப்பாட்டி வச்சிருந்தேன் போயிட்டு இருக்காதுங்கிறேன். இதெல்லாம் நமக்கு குழப்பம் இல்ல மூர்த்தி, முதல் புரிஞ்சுக்கோங்க.
சரிங்க சார், பண்ண முடியும் பண்ண முடியாது. இப்படிப்பா சரி ரைட், நம்ம எவனா ஒருத்தன் புரோக்கர் வர அவன் சம்பாதிக்கிறான், இந்த ஸ்டாஃப் நாங்க சம்பாதிக்க கூடாதா? என்னது நீங்க தான் சொல்றீங்க என்ன சாகடிக்கிறான்னு. இருங்க இருங்க, நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு யாரு என்ன இருங்க, யாரு யாரு எவருன்னு மட்டும் குடி சொல்லுங்க, நான் பேச சொல்லுன்னு சொன்னேன்ல. வாங்கி தரேன் அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. என்ன சொல்லுவாங்க அவருக்கு, என்ன இது பண்ணிருந்தானா,
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கொஞ்சம் அமைதியா இருக்கு. என்ன நடக்குது இவங்க செக்ஷன்ல நடந்த பிரச்சனைக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இது தெரியுமா, நம்ம செக்ஷன்ல ஒரு என்கொயரி நடந்து என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? எத்தனை பேர்ல நடவடிக்கை வரப்போகுது தெரியுமா? ஒரு சின்ன மேட்டர் பாதிக்கிறது எல்லாமே நம்ம ஆளுங்க. அதனால மூர்த்தி நான் என்ன சொல்றேன், எதுக்கு மினிஸ்டர்கிட்ட போகணுன்றது? இப்போ ஒருத்தருக்கு நீங்க நாளைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு பேசிக்கிறீங்களா, போய் சந்தோஷமா வாங்கி கொடுங்க. அவருக்கும் நான் ஹெல்ப் பண்றீங்க, உங்களுக்கு எது தேர்தல் பண்ணிக்கிறீங்க போய்ங்க. இல்ல ஒரு டீப்ல இருக்க சால்வ் பண்ணி தரீங்களா, போய் அதை எப்படி பண்ணி தரீங்க பண்ணி கொடுங்க. இல்ல வேற ஏதாச்சும் மினிஸ்டர் மூலியமா ஆகிற வேலை ஏதாவது பண்ணி தரீங்களா பண்ணி கொடுங்க. சர்வீஸ் விஷயத்துல அவங்களுமே வந்து ஒரு அளவுக்கு தான் தலையிட முடியும். நேற்று எல்லாமே டிக்க கிளியரா மெசேஜ் போட்டாரு, சிசி வேணா அது அதுன்னு சொல்லி அவர் டிக்க பேசியிருக்காரு, டி எதை பேசியிருக்கேன்னாரு. நான் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது, அவர் பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்கும் போது இடையில போய் எனக்கு போன் பண்ற நான் சர்வீஸ் கொடுத்துருன்னு நான் சொல்ல முடியுமா? ஒரு ஒரு சேனல் தான் டிகிட்ட பேசுனா டி கே போன டி இல்லாம நான் கேட்க முடியுமா? இப்ப போய் அது இல்ல சார், அது வேற சார், இது வேற சார். அதையும் சரி ரைட்டு போ அப்படின்னா நான் ஒரு இது பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அதுக்காக அந்த போதெல்லாம் வந்து நமக்கு நல்ல விஷயம் வச்ச மாதிரி வெளியே தெரியாம முடிக்கிற விஷயம். அப்போ அஞ்சு ஒஞ்சு முடிஞ்சிச்சா?